எல்லாரோடையும் கடந்து வந்திருக்கேன் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி இன்க்ளூடிங் இங்கிலீஷ் மெட்ரோ கோல்டன் மேயர் வரைக்கும் பண்ணியிருக்கேன் இப்போ யார் யார் இருக்காங்களோ சரோதெய்வம் அவங்ககிட்டலாம் எல்லாம் இன்டர்வியூ எடுத்து நம்ம ஒரு லைப்ரரி மெயின்டைன் பண்ணணும் பிகாஸ் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியணும் இல்லை இல்லை இந்த ஷார்ட் சரியா இல்லை இன்னொரு தடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசதிகள் இருக்கலை இருந்தாலும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சாங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன புடவை கட்டினா போன சீன் புடவைக்கும் இந்த சீன் புடவைக்கும் வித்தியாசம் இருக்கும் இப்போ வெநில நிர்மலாக்கா உடனே கொடுத்தாங்க அக்கா எனக்கு உங்களோட ஒரு இன்டர்வியூ வேணும்னா நான் வரேன் பாப்பி உன் வீட்டுக்கு நீ கூட வர வேண்டாம் வீட்டு வரைக்குமே வந்து கொடுத்தாங்க நளினி உடனே கொடுத்தாங்க சாம் பகதூர் அப்படின்னு ஒரு படம் குல்சாருடைய பொண்ணு அவருடைய கதையை வந்து டைரெக்ட் பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ரானரியாக டைரக்ட் பண்ணிருக்காங்க என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அனிமலோடு அது ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அனிமல் எழுநூறு கோடினா இது ஐம்பது கோடியில் திணறிக்கிட்டு இருக்குது சிவாஜி கணேசனுக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் நடந்து வந்து கைத்தட்டல் வாங்கின ஹீரோனா இந்த விக்கி கௌஷலை தான் பார்த்தேன் நான் அப்போல்லாம் எங்கள் கோடம்பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட் இருக்கும் யார் பணம் கொடுத்தாலும் கன்னடியாருக்கு ஏவிஎம் சரண் சார் கொடுத்தாலும் சரி எஸ் எஸ் ராஜேந்திரன் கொடுத்தாலும் சரி ஓ எம்ஜிஆர் கொடுத்தாரா தம்பி எம்ஜிஆர் நல்லா இருங்க அப்படின்வாங்க வயசானவங்க இப்போ விஜய் சார் பற்றி பேசினதுனால இன்னொரு கேள்வி ஸோ அவரும் கூடிய விரைவில் வந்து இந்த அரசியல் வரதான் நான் வசந்த் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி வந்து நான் கண்டிப்பாக காதை திருகுவேன் என்னென்னா ஒரு ஒவ்வொரு தடவையும் யாராவது ஒரு ஒருத்தவங்க வந்து புதுசு வரதான் செய்யணும் ஆனால் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி இப்போ வந்து பவன் கல்யாண் கூட ஆந்திராவில் வந்து ஒன்றும் ஜெயிக்க முடியல இன்னொரு மனிதர் விஜயகாந்த் சார் அவர் ஒருத்தர் தாங்க எந்த டைரக்டர் ஆகணும்னு யார் வெளியூர்ல இருந்து வந்தாலும் அந்த நைட்ல இங்க வந்து ஒரு வேளை சாப்பாடு உண்டு நைட் அங்க தூங்கலாம் காத்தல குளிச்சு திரும்பி அவன் ஃப்ரெஷ்ஷா போகலாம் லொக்கேஷன்ல கூட அவர் ஒரு ஒரு குட்டி எம்ஜிஆர் தான் எல்லாம் சாப்பிடும்போது போது தனியா சாப்பிட மாட்டாரு எல்லாரோடும் ஒன்னா தான் சாப்பிடணும் நிறைய ஒரு சாப்பாடு சாப்பாடு பிரியர் ரொம்ப பெரிய விஷயம் நடிகர் சங்கத்து மாதிரி அந்த கடனை தீர்த்தாரு எந்த ஒரு நடிகரும் செய்ய முடியாதது செஞ்சு கொடுத்தாரு அற்புதமான ஒரு ஸ்டார் நைட் நடத்தினாரு ஏன்னா எங்களோட ஜென்ரேஷனுக்கு வந்து அதிக அளவில் உங்களோட படங்கள் நாங்கள் பார்க்கலனாலும் நான் இன்னைக்கு வரும்போது கூட அம்மாகிட்ட சொல்லிட்டு வந்தேன் இன்னைக்கு அம்மாகிட்ட அம்மா என்ன பிடிக்கும் அவங்க உங்களோட மிகப்பெரிய ஒரு ரசிகை அவங்க ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக நாங்கள் காலையிலேயே உங்கள் பேர் சொன்னதுமே எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் கரெண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா இப்போ வந்து நான் ஹிந்தியில் ரெண்டு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பிகாஸ் முந்திலாம் நாங்களே பணம் போட்டு நிறைய வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு வயசில் இருந்தோம் இப்போ எப்படி இருக்குன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லைங்களா ஆஸ் ஏஜ் க்ரோஸ் அண்ட் ஆஸ் தி இண்டஸ்ட்ரி இஸ் சேஞ்சிங் ஸோ ஐம் அ கோ ப்ரொடியூசர் ஸோ ஐ கோ என்னுடைய கான்செப்ட் நான் அப்ரூவல் வாங்குவேன் பட் ஐ ஜாயின் வித் அனதர் பர்சன் அண்ட் இன்னும் சினிமாவை விடல நீங்கள் தெரியல கடவுள் எனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கார் உண்மையிலே சொல்கிறேன் ஐ ஃபீல் ஐ எம் வெரி பிளெஸ்ட் அதாவது பணம் வருது வரலங்கிறது இன்னொரு பக்கம்

டைரக்டர் ஆகணுங்கிற ஆசையில் வராங்க பட் அந்த ஒரு குருப்பாக நல்ல கதைங்கிறது அதில் தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த யூடியூப் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் ஏன் நம்ம யூடியூப் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு யூடியூப் ஆரம்பித்தேன் அண்ட் யூடியூப்ல நான் ஆரம்பிக்கும் போது ஒரு வருமானம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு சுத்தமாக தெரியாது என்னுடைய ஒரு ஏன்னா நான் நடிகர் சங்கத்தில் இருந்த போது நான் கார்த்திக் சார் விஷால் சார்லாம் பேசும்போது ஐஸ் ஸ்டூ டெல் தம் சார் நம்ம வானிஸ்ரீமா இப்போ யார் யார் இருக்காங்களோ சரோதெய்வமா அவங்கிட்ட எல்லாம் இன்டர்வியூ எடுத்து நம்ம ஒரு லைப்ரரி மெயின்டைன் பண்ணணும் பிகாஸ் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியணும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் ஆர் நீந்தி வந்தது இதெல்லாம் வந்து தெரியணும் ஸோ நம்ம வந்து ஒரு லைப்ரரி மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னேன் ஆனால் நம்ம தொடர்ந்து இன்னும் பில்டிங்கே அங்கே முடிய வேண்டிய வேலை அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது பண்ண முடியல அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி யூடியூபரும் ஒன்று இருக்கு ஏன் நான் என்னுடைய அனுபவத்தை முதல்ல பேசக்கூடாது எல்லோருடையும் கடந்து வந்திருக்கேன் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி இன்க்ளூடிங் இங்கிலீஷ் மெட்ரோ கோல்டன் மேயர் வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஸோ வை நாட் ஐ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங்னு இப்போ முதல்ல பேசும்போது சில சில சமயங்கள் நான் 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 வந்து 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 பேரை பேரை ரெண்டு ஊன் ஊன் பண்ணி கூட அப்புறமா எனக்கு தோணுச்சு யாரையுமே பண்ணக்கூடாது தவறுகளை நான் நான் ப்ளஸ்ஸை மட்டும் பேசுவோம் எதுக்கு வந்து வந்து எனக்கு எனக்கு என்ன ரைட் இப்போ வசந்த் சொல்ல என்ன ரைட் கெட்டை நான் உனக்கு வந்து சாப்பாடு போடல நான் உன்னோட இஎம்ஏ கட்டலை கரெக்டுங்களா நான் எந்த விதத்துலேயும் உன்னோட நான் சம்மந்தப்படாத போது உன்னை பற்றி நான் பேசுறது தப்புன்னு சொல்லி முடிவெடுத்து ஐ ஸ்டார்டட் டாக்கிங் ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ் அவங்க இருக்கிற பெஸ்ட் அது நல்லா ரீச் ஆச்சு நீங்கள் ஃபிலிம் ரோல் இருந்த காலத்துலேருந்து சினிமால இருக்கீங்க இப்போ டிஜிட்டல் மீடியம் வந்து நிறையா ஆயிடுச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடுச்சு யூடியூப் ஃபேஸ்புக் அப்படின்றாங்க இப்போ இருக்கிற சினிமாவை எப்படி பார்க்குறீங்க மேம் சினிமா வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதில் எந்த டவுட்டுமே இல்லை இப்போ வந்து என்னென்னா நம்ம எது பேசினாலும் இவங்க ஓல்டு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் ஆனால் ஓல்டுஸ் கோல்டுங்கிறத மறக்க முடியாத ஒரு மறைக்க முடியாத ஒரு நிதர்சனமான உண்மை ஏன்னா அந்த டைமில் இவ்வளோ லைட்ஸ் இருக்குல்ல ஈஸ்மெண்ட் கலர் இருக்குல்ல இவ்வளோ சென்சிட்டிவாக உடனே எடுத்த உடனே பக்கத்தில் பார்த்து இல்லை இல்லை இந்த ஷார்ட் சரியா இல்லை இன்னொரு தடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசதிகள் இருக்கல இருந்தாலும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சாங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன புடவை கட்டினா போன சீன் புடவைக்கும் இந்த சீன் புடவைக்கும் வித்தியாசம் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரிய போகுது ஒயிட்டு சரியாக தெரியும் பிளாக் நல்லா தெரியும் மீது எந்த கலருமே தெரிய இல்லை பட் அதுலேயும் வந்து நம்ம ஆர்டிஸ்டெல்லாம் இது பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமராமேனுக்கெல்லாம் ரொம்ப டஃப் அப்போ அதில் வந்து ஹைலைட் காமிக்கிறதா இருக்கட்டும் விஷயங்களாக இருக்கட்டும் பா அது ஹிந்தி படமும் சரி தமிழ் எந்த லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டாலும் கேமராமேன்லாம் எக்ஸ்ட்ராட்னரி அண்ட் டிரெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல கதைகள் இப்போது நீங்கள் வந்து இன்றளவும் ஒரு பழைய பாசமலரை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு நெஞ்சில் ஒரு ஆழத்தை பார்க்க முடியும் அதாவது நான் சொல்கிறது வீட்டில் இருக்கிறவங்களையும் சொல்கிறேன் நாளைக்கு பிற்காலத்தில் நீங்கள் வயசாகும் போது உங்களுக்கும் அதான் பிடிக்கும் ஆனால் ரொம்ப அடிதடி அடிதடி அடிதடின்னு வரும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா ஃபேமிலியோட அதை ஒரு தடவை பார்க்கலாம் ரிப்பீட்டடாக பார்க்குறதுங்கிறது கஷ்டம் நான் ஃபீல் பண்ணுறேன் மேபி ஐ டோன்ட் நோ தட்ஸ் மை டேஸ்ட் இப்போ வர சினிமா அப்படிதான் மாறிடுச்சு மேம் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஆமாம் பா அனிமல் என்ன மாதிரி ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கு நான் பாம்பேல தேட்டரில் தான் பார்த்தேன் அதை எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் யாருமே இந்த ஒரு கலெக்ஷனை எதிர்பார்க்கல அந்த படத்துக்கு அருமையான கலெக்ஷன் நல்ல ரீச் கேஜிஎஃப் பெரிய ரீச் அண்ட் ஆர் 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 இப்படி நம்ம நம்ம இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு ஆயிரம் கோடியை நோக்கி படங்கள் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கும்போது பெருமையா இருக்கு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலா நம்ம ஆளுங்க எல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சினிமோட்டோகிராபி பண்றாங்க நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இந்த வருஷத்துலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா தான் எல்லா படங்களும் தவறாம பாத்துருவீங்க இல்லையா ரிலீஸ் ஆகுற எல்லா படம் எல்லா படமும் பார்க்க முடியாது சாம் பகதூர் அப்படின்னு ஒரு படம் ஷா இருந்தார் இல்லீங்களா நம்மளுடைய ஜெனரல் மானிக்ஷான்னு ஒருத்தர் இருந்தார் குல்சா பொண்ணு அவருடைய கதையை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ரானரியா டைரெக்ட் பண்ணியிருக்காங்க என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அனிமலோட அது ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அனிமல் எழுநூறு கோடினா இது ஐம்பது கோடியில் தணறிகிட்டு இருக்கு புரியுதுங்களா பட் டைரக்ஷன் சினிமோட்டோகிராஃபி பர்ஃபார்மன்ஸ் சிவாஜி கணேஷனுக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் நடந்து வந்து கைத்தட்டல் வாங்கின ஹீரோனா இந்த விக்கி கௌஷல தான் பார்த்தேன் நான் ஜவான் ரொம்ப பிடிச்சது எனக்கு ஜவான்ல வந்து நான் பேசிக்காவது ஷாருக் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜவானில் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்சது தமிழில் வந்து கோர்ஸ் பொன்னியின் சொல்லுவேன் எப்பவுமே மணிரத்னம் சார் பைத்தியம் நான் அதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சாருடைய டைரக்ஷன் வந்து அதாவது மாசத்துல ஒரு தடவை அவருடைய ஏதாவது ஒரு பழைய படத்தை பார்த்துருவேன் லைக் அது அஞ்சலியாக இருக்கலாம் மௌனராகமாக இருக்கலாம் ஏதாவது ஏன்னா அதை எப்போ பார்த்தாலும் அதில் ஒரு அழகு இருக்கும் அது ஒரு போர் அடிக்காது அதே மாதிரி சஞ்சய் லீலா பன்சாலி அவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் ஒன்று பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்க இல்லையா வந்து மீட் பண்ண எல்லாருக்குடியும் ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணி அவங்களோட பயோகிராஃபியா அப்படி பண்ண முடியல வசந்த் அந்த நான் சொல்றேன் கேளுங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொருத்தரோட பேசணும்னா அவங்க வந்து அதுக்கு ஓகே சொல்லணும் இப்போ எனக்கு விஜயகுமாரிக்கா அப்படின்னா என் சைல்டுகுட்லருந்து அவங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு தெரு தள்ளி தான் அவங்க வீடு இருக்கு அடிக்கடி ஃபோனில் பேசுவாங்க ஒன் ஹவர் முக்காம பேசுவாங்க ஆனால் இன்டர்வியூன்னு கேட்கும்போது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் கொடுக்குறதில்ல இப்போ சித்ரா வந்து என்கிட்ட முன்னாடியே சொன்னாங்க பப்பி இந்த மாதிரி எனக்கு நெஞ்சு வலிக்குது நான் சொன்னேன் வா சித்ரா நம்ம போகலாம் நான் உன்னை வந்து ஆஞ்சியோ கூட்டி போகிறேன் நான் பக்கத்தில் இருக்கலாம் ஐயோ நான் ஆஞ்சியோலாம் போன சேர்த்து போய்ட்டு சில பேர் அப்படி பயப்படுறாங்க சரி அவங்க அவ்வளோ பயப்படும் போது என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா இஷ்டம்லாம் ஆனால் எனக்கு எதாவது ஆச்சுன்னா என் பொண்ணுக்கு இதெல்லாம் வேணும் நான் சொன்னேன் சரி என்னென்ன இருக்குது சொல்லு என்னென்ன பண்ணியிருக்க சொல்லு அவங்க ஓப்பனாக எல்லாம் சொன்னாங்க டாக்குமெண்ட் இந்த இடத்துல இருக்குது இது இருக்குது லாக்கரில் இது வச்சிருக்கேன் இந்த இடத்துல இது இருக்குன்னு எங்கிட்ட மனசார எல்லாம் சொன்னாங்க ஸோ அவங்க இறந்துட்டாங்க நைட் அவங்க பொண்ணு ஃபோன் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து சரண்யாவும் ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ என்னால் உடனே சரண்யா மேமுக்கும் ஃபோன் பண்ணி பொன்மண்ணன் சார் வந்து அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நாங்கள் ரெண்டு பேரும் நின்று நான் கீழெல்லாம் வாடகை கொடுத்துருக்காங்க வீடு ஸோ ஃப்ரெஷ்ஷாக அக்ரிமெண்ட் போட வச்சு இந்த பொண்ணு பேருக்கு கரெக்ட் பண்ணி இந்த பொண்ணுக்கு மாதம் பணம் அக்கௌண்ட்டில் போகிற மாதிரி பண்ணி உண்மையிலே பொன்மண்ணன் சார் நிறைய செஞ்சார் மனசார சொல்லணும் ஸோ எல்லாம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ராமச்சந்திரா காலேஜில் ஒரு சீட்டும் வாங்கி கொடுத்து இன்னைக்கு ஃபைனல் இயரும் வந்துட்டான் ஸோ ஹெல்ப் வேணும்னு சொன்னாதான் தான் பண்ண முடியும் நம்ம யாருமே இல்லை பொண்ணு என்ன சாரோ நானும் அந்த காசோ எதுவுமே கையில தொட கூட இல்லை புரியுது இல்லைங்களா அவ அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி தான் எல்லாமே பண்ணி எல்லாமே செஞ்சது அதே மாதிரி சரோஜ் தேவிம்மா ரொம்ப நல்லா தெரியும் நிறைய ஃபோன் பேசுவாங்க நிறைய ஷேர் பண்ணுவேன் அவங்க வீட்டுக்கு போனா நீ பேங்களூர் வந்தா என்கிட்ட சாப்பிடாம போக கூடாதுன்னுவாங்க பட் நம்ம ஒரு இன்டர்வியூன்னு கேட்கும் போது அவங்க தள்ளி போடுறாங்க சோ ஐ டோன்ட் ஃபோர்ஸ் எனி படி ஏன் செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு அதுக்கு மேல போய் குடுங்க 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 என்னுடைய அனுபவத்தை நான் ஆனா பாருங்களேன் எனக்கு எவ்ளோ பிளெஸ்ஸிங்ஸ் நான் நான் பேசுறது அதுவே ஆடியன்ஸ் போகுதுன்னு சந்தோஷமாயிட்டாங்க முந்தியாவது நான் ஒருத்தர் ரெண்டு பேரை வந்து இன்ட்ரு வெண்ணிராணி முன்னாக்கா உடனே கொடுத்தாங்க அக்கா எனக்கு உங்களோட ஒரு இன்டர்வியூ வேணும் நான் வரேன் பார்ப்பிய உன் வீட்டுக்கு நீ கூட வர வேண்டாம்னு வீட்டு வரைக்குமே வந்து கொடுத்தாங்க நளனி உடனே கொடுத்தாங்க சில பேர் தே ரெசி ப்ரோ கேட்டிங் ஆனால் இப்போ எனக்கும் டைம் வந்து சரியாக செட் ஆக மாட்டேங்குது அதனால் நான் வரதே ஒரு நாள் ரெண்டு நாளுங்கிறது இருக்கிறதுனால ஸோ எனக்கும் டைம் பற்ற மாட்டேங்குது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் முக்கால்வாசி இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இன்டர்வியூஸ்லாம் கூட கம்மி பண்ணிட்டு நான் வெறும் சாமி கதைகளே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா என் சேனலில் வந்து நிறைய இப்போ வந்து பிஸ்டம் அதான் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பேரை தற்கொலையிலேருந்து வெளில கொண்டு வந்திருக்கேன் ஆக்சுவல் லெவனுன்னு நினைக்கிறேன் தற்கொலைருந்து வெளில கொண்டு வந்திருக்கேன் என் சேனலில் என் நம்பர் ஓப்பனாக கொடுத்துட்டேன் மனிதன கடவுளா நினைக்கிறேன் இல்லைங்க இப்ப வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து கடவுளா நினைச்சாங்க யார் ஹெல்ப் பண்ணாலுமே எம்ஜிஆர் ஹெல்ப் பண்ணாருன்னு அங்கே அந்த ரயில்வே கேட் கிட்ட யார் பணம் கொடுத்தாலுமே எம்ஜிஆர் ஐயா கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் போல எங்க ஒரு ரயில்வே கேட் இருக்கும் யார் பணம் கொடுத்தாலும் கனடியாருக்கு ஏவின் சரண் சார் கொடுத்தாலும் சரி எஸ் எஸ் ராஜேந்திரன் கொடுத்தாலும் சரி ஓ எம்ஜிஆர் கொடுத்தாரா தம்பி எம்ஜிஆர் நல்லா இருங்க அப்படின்வாங்க வயசானவங்க ஸோ அப்படி இருந்தது பட் ஆனாலும் கடவுள் கடவுள் தான் மனிதன் மனிதன் தான் இந்த ஒரு விஷயத்த கூட இந்த லியோ சக்ஸஸ் மீட்ல விஜய் சார் வந்து சொல்லியிருந்தார் ஸோ யார் உதவி பண்ணாலுமே அது எம்ஜிஆர் கொடுத்ததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபியூச்சரில் அதே மாதிரி என்னோட பேரும் வரணும் ரொம்ப சந்தோஷம் அப்படி வந்தா பாருங்க இன்னைக்கு வந்து இப்போ அஜித் வந்து ரீசெண்டாக இவ்வளோ போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ரொம்ப பாராட்டணும் ஓ விஜய் சார் கூட வந்து அவர் பொம்மையை போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாருன்னு நிறைய யூடியூப்ல ட்ரெண்டிங் நடந்தது சரி அந்த ஃபேன்ஸ் அப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அவர் ஜெனினா ஹெல்ப் பண்ண சொல்லிருக்கலாம் அந்த ஃபோட்டோவை போட்டது வந்து ஃபேன்ஸாக இருக்கலாம் இல்லை அவர் தான் கொடுத்தாருன்னு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்ப எல்லாருமே கொடுக்குறாங்க விஜய் சார் தான் வந்து சேர்ந்ததுங்கிறதுக்காக கொடுக்கலாம் சில பேர் இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து நாங்கள் நிறைய வந்து பெட்ஷீட்ஸு அரிசி பருப்பு சில சமயம் வந்து ரெடிமேட் ஃபுட்டு சமைச்சு அண்டாலெல்லாம் அமைச்சோம் நாங்கள் அதை வந்து ரெக்கார்டு கூட பண்ணி போடல ஓகே இட் அப்கோஸ் நான் போய் கொடுக்கல மை டிரைவர் அண்ட் மை ஸோ அவங்க அவங்களுடைய இது அது ஏன்னா நாங்க மாசா செய்ய முடியல நாங்க செஞ்சது வந்து ஒரு என்னுடைய ஒரு பட்ஜெட்க்குள்ள இப்போ சில பேர் வந்து விஜய் டிவில இருந்து இறங்கி வந்து நிறைய பேர் வெளியே போய் கொடுத்து நல்ல பாப்ல சீ எடுத்து போட்டாதானே யார் கொடுத்தாங்க தெரியும் போடாதவங்க எவ்வளவு பேர் செஞ்சிருக்காங்க இல்லையா கூட நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாம நிறைய பேர் தெரியாம தான் செய்யணும்னு சொல்றாங்க அதுதான் இப்போ விஜய் சார் பத்தி பேசுனதுனால இன்னொரு கேள்வி அவரும் கூடிய விரைவில் வந்து இந்த அரசியல் இல்லை வரதா சொல்லியிருக்காரு அதை பத்தி வெரி வசந்த் போட்டிங்கன்னா இருக்காருன்னு கண்டுபிடிச்சி வந்து நான் கண்டிப்பாக காதை திருகுவேன் என்னன்னா ஒரு ஒவ்வொரு தடவையும் யாராவது ஒருத்தவங்க வந்து புதுசு வரதான் செய்யணும் அப்படி வந்தவங்க தான் அண்ணா அப்படி வந்தவங்க தான் கலைஞர் அப்படி வந்தவங்க தான் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி வந்தவங்க தான் ஜெயலலிதா அவர்கள் காமராஜ் அவர்கள் அப்படி எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இருந்து இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து வந்தவங்க தான் ஸோ ஒருத்தர் வரதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆனால் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி இப்போ வந்து பவன் கல்யாணம் கூட ஆந்திரால வந்து ஒன்னும் ஜெயிக்க முடியல சோ அதான் அதுக்குண்டான உண்டான சூட்சுமத்தை கரெக்டா கத்துக்கிட்டா தென் இட் இட் இஸ் டெஃபினட்லி சக்ஸஸ் இன்னைக்கு அவங்களோட வளர்ச்சி எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு மேம் பெருமையா இருக்கும் சந்தோஷமா இருந்து சார் அஜித் சார் அவங்க இவங்க எல்லாரையுமே நான் ஆர்டனரியா பாத்துருக்கேன் அஜித் சார் வந்து நான் சுபாஷ் சார் ஆபீஸ்ல எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன் அவருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா எனக்கு தெரியாது விஜய் சார குழந்தையிலேருந்தே தெரியும் மடியிலலாம் தூக்கி வச்சுருந்துருக்கேன் ஏன்னா எஸ் சந்திரசேகர் சார் படத்துலேயும் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி பல பேர் சிலம்பு இருக்கார் சிம்புவும் குழந்தைலேருந்தே தெரியும் என்னோடய சிஸ்டர் கசின் சிஸ்டருடைய டா சன்னு தான் அவர் ஸோ எல்லாருடைய வளர்ச்சியுமே ரொம்ப நல்லா இருக்குது அண்டு சந்தோஷமாக இருக்குது அண்டு இவ்வளோ பேருக்கு நடுவில் இன்னும் கமல் சார் ரஜினி சார் நிற்கிறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இவ்வளவு ஜென்ரேஷன் வந்தாலும் அவங்களும் ஒரு நாற்பது வருஷமா அவங்க இடத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ நைன் தரா த்ரிஷா எடுத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து இன்னும் நிறைய வாங்குறதா இருக்கலாம் பேமெண்ட் வைஸ் பட் இருந்தாலும் தக்க வச்சுட்டு வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது இப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் இவ்வளவு பேருக்கு மத்தியிலும் இன்றைக்கும் நம்பர் ஒன்னாக தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க ரெண்டு ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியும் ரஜினி சார் பத்தி எல்லாரும் தான் ரொம்ப சிம்பிள் பர்சன் ரொம்ப ஈஸி எங்க போனாலும் ஒரு மரியாதையோட ட்ரீட் பண்ணுவார் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா உடனே கையை பிடிச்சி நல்லா இருக்கீங்களா அவ்வளவுதான் ஒரு ஆர்டிஸ்ட் கேட்குறாங்க அவர் கையை பிடிச்சோடனே சார் எனக்கு ஒரு பத்து லட்சம் கொடுங்க சார் நீ யாரும் கேட்க போகிறதில்ல சார் எனக்கு ஒரு பணம் பண்ணி கொடுங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல ஸோ அதை அவர் கிளியராக புரிஞ்சிருக்கார் அதனால் எங்கே யாரை பார்த்தாலும் ஒரு நிமிஷம் நின்று அழகாக பேசிட்டு போவார் அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு குணம் கமல் மாதிரி இன்னொரு டெக்னீஷியன் வர முடியுமாங்கிறது எனக்கு டவுட்டு ஏன்னா அவ்வளோ நாலேஜ் இப்படி இப்படி வந்தார்னா எங்கே லைட் வருது எங்கே கட் ஆகுது இந்த ஷார்ட் எடுக்கும் போது இது எப்படி எடிட் பண்ண போகிறாங்கன்னு டைரக்டரோட இவர் ஃபாஸ்ட்டாக இருப்பார் ஸோ அதை நான் ரொம்ப வேந்து பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் அவர் சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் வளர்ந்ததுனால அந்த பசி அவருக்கு அந்த ஆர்வம் வெறின்னு கூட சொல்லலாம் சினிமானா அவருக்கு ஒரு வெறி அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட விஷயக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு மனிதர் ஸோ விஜயகாந்த் சார் ஸோ அவரு கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க விஜய் சார் வந்து எப்படின்னா ரொம்ப டவுன் டு அர்த் மனுஷன் அவர் வந்து ஒரு சராசரி ஒரு வசந்த் மாதிரி உங்களை சொல்கிறேன் அவர் அவர் வந்து என்னன்னா மனசில் பட்டதை டப்புன்னு சொல்லுவார் புரியுதுங்களா அண்ட் அவர் ஒருத்தர் தாங்க டி நகரில் ராஜாபாத ஸ்ட்ரீட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஒரு ஆஃபீஸ் இருந்தது எந்த டைரக்டர் ஆகணும்னு யார் வெளியூர்ல இருந்து வந்தாலும் நைட்டு காத்தலப்பு எல்லாம் அலைஞ்சு கிழஞ்சி திரிஞ்சு எல்லாம் எல்டாம்ஸ் ரோடு டி நகர் கோடம்பாக்கெல்லாம் போய் நின்று நின்று உள்ளே போக முடியாமலாம் கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க வந்து நைட்டில் இங்கே வந்தால் ஒரு வேளை சாப்பாடு உண்டு சாப்பிட்டுட்டு நைட் அங்கே தூங்கலாம் காத்தால் குளிச்சு திரும்பி அவன் ஃப்ரெஷ்ஷாக போகலாம் இது அவர் பண்ணார் ஆனால் இந்த மாதிரி குவாலிட்டிஸ் தான் அவர் ஒரு நடிகராக தெரியும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இயல்பு அவர் எப்படி மேம் ஏன்னா நாங்கள் நல்ல மனுஷங்க எல்லாரும் எல்லாருடையும் நல்லா பேசுவார் லொக்கேஷனில் கூட அவர் ஒரு ஒரு குட்டி எம்ஜிஆர் தான் எல்லாம் சாப்பிடும்போது போது தனியாக சாப்பிட மாட்டார் எல்லாரோட ஒன்றா தான் சாப்பிட்ணும் நிறைய வரும் சாப்பாடு சாப்பாடு பிரியர் பயங்கர சாப்பாடு பிரியர் மட்டன் சிக்கன் நண்டு மீனுன்னு கேரியர் கேரியராக வரும் எல்லோருமே உட்காந்து தான் அவர் சத்யராஜ் சார் மணிவண்ணன் சார் இதெல்லாம் ஒரு கேங்கு நான் எனக்கு ஒரு மூணு நாள் படம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது எல்லோரையுமே ஏன்னா அப்போல்லாம் இன்னும் கேரவன் கிடையாது இல்லையா ஸோ எல்லாேரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டாங்க இப்போ நான் கேரேஜ் அவுங்கவுங்க கேரவனுக்கு போயிவிடுது இப்போ விஜயகாந்த் சார் பற்றி நீங்கள் பேசுனதுனால சமீபத்தில் ஒரு பொதுக்குழு மீட்டிங் கூட நடந்துச்சு அதில் அவரோட நிலைமையாக பார்க்கும்போது நிறைய ரசிகர்கள் வந்து கண் கலங்குனாங்க அவர் ஏன் இப்படியும் வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது துன்புறுத்தின்னு சொல்ல முடியாது சரி என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு கட்சி இருக்கு கட்சியோட முகம் அவர் இப்போ நாங்க நடிகர் சங்கத்துல கூட ஓட்டு பண்ணும்போது அவர்கிட்ட ஆசீர்வாதம் போனோம் அவருக்கு நல்ல புரியுது கொஞ்சம் பேச முடியல கண்ணு கலங்குது பார்வை நேருக்கு நேரா வந்து பார்க்கும் பொழுது தெரியுது கடைசி எப்போ மேம் விஜயகாந்த் சார் மீட் பண்ணி பேச ஆயிடுச்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஓகே ஆயிடுச்சு எங்கே மீட் பண்ணீங்க அவர் வீட்லயே நான் கார்த்திக் சார் எல்லாருமே போயிருந்தோம் விஷால் சார் எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம் ஸோ எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அவர் பக்கத்தில் ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா சில பேர் காலடியில் உட்காந்தாங்க விஷால் எல்லாம் அந்த மாதிரி ஒரு 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 அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவ்வளோதான் நடந்தது நான் நடிகர் சங்கத்துக்காக நிறைய விஷயங்கள்ல ஒரு குரல் கொடுத்த ஒரு மனிதர் இல்லையா நீங்க கூட இருந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவர் பட்டதெல்லாம் அதை தான் ஷேர் பண்ணிக்க முடியுமா இல்லை அவர் வந்து கடனை தீத்தாரு ரொம்ப பெரிய விஷயம் நடிகர் சங்கத்து மாதிரி கடனை தீத்தாரு எந்த ஒரு நடிகரும் செய்ய முடியாதது செஞ்சு கொடுத்தாரு அற்புதமான ஒரு ஸ்டார் நைட் நடத்தினார் பட் இவங்களும் நல்லா தான் செஞ்சாங்க பட் உள்ளுக்குள்ள ஒரு குட்டி குட்டி ஈகோனால இதெல்லாம் இந்த மாதிரி ஆகிப்போச்சாங்க இனிவே ரொம்ப ரொம்ப நன்றி மேம் இன்றைக்கி உங்களை பார்த்து நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இனிவே தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்காக தேங்க்யூ ஐ தேங்க் எஸ்எஸ் மியூசிக் ஆல்சோ ஃபார் கன்சிடரிங் மை இன்டர்வியூ அண்ட் எல்லா ஜனங்களுக்கும் நான் திருப்பி திருப்பி எல்லாருகிட்டயுமே சொல்கிறது எப்போ வாழ்க்கைங்கிறது வந்து எப்போவுமே துன்பத்தில் இருக்காது வாழ்க்கை ஒரு காலச்சக்கரம் இன்றைக்கி நீங்கள் துன்பப்பட்டீங்க அப்படின்னா அதாவது இப்படி கொண்டு போகணும் இன்றைக்கி நீங்கள் ஓகோன்றத்திங்கன்னா கீழே வருவீங்க மறுபடியும் ஓஹோன்னு வருவீங்க ஸோ அதை மட்டும் அடுத்தது விடியல் அதாவது அடுத்த விடியல் காலம் இருக்கும் அப்படிங்கிறத நம்புங்க அது போதும் தேங்க்யூ